pee. I'm gonna pee. அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சொனாலிக்காவில் பார்த்தீங்கன்னா RX-47 இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாப் கட்டுறதாக வந்திருந்தாங்க. இவங்க வந்து பேலன்ஸ் செட்டிங் மாடிஃபிகேஷன் தான் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஒர்க்கு, டிஸ்கோ லைட் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சப்ஸ்கிரைபர் யாராவது நீங்கள் ஈரோட்டிலேருந்து பார்த்துட்ருங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணி விடுங்க, எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதாவது கஸ்டமர் நீட் தான், அதாவது எனக்கு இப்போல்லாம் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கனால அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துடலாம். உள்ளே பாருங்கள், அது வார்ம் லைட்டாக இருக்கட்டும், டிஸ்கோ லைட்டாக இருக்கட்டும், அப்படி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரன்லேருந்து ஃபாக் லைட்லேருந்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நியான் லைட் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மேலே ரன்னிங் கோடுது இல்லைங்களா லைட்டு, அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நியான் லைட் கட் பண்ணி எல்லாமே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் ரெடியாக. சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு, அதாவது இந்த மாதிரி டிசைன் போட்டு இது சிஎன்சியில் வந்து நம்மளே டிசைன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறது தான். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதோடய அவுட் புட் எப்படி இருக்குன்னு அப்படியே நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி தான் இருக்கும் அவுட் புட் நைட்டில் பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி சென்டரில் பார்த்தீங்கன்னா டிஸ்கோ லைட் இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க, இல்லை பின்னாடி கூட பார்க்கலாம். அதேமாரி மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரன்னிங் லைட் இருக்குல்ல, 8 லைட் வச்சு போகிறது. அதேமாதிரி நேம் போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் லைட் ஓட்டியிருக்கோம். அந்த டிஸ்கோ லைட் ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த லைட் தான் உள்ளே எரிஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அதேமாதிரி வண்டியில் அவுட் புட் ஃபைனலாக முடிஞ்சு எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடு எல்லா இடத்துலையுமே லைட் போட்டிருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா பேக்கில் லைட்டு, சைடில் லைட்டு, சைடில் வந்து பிஸ்கட் லைட் மாதிரி 10 போட்டிருக்கோம். மேலே வந்து ரன்னிங் லைட்டு, அதுலேயுமே ரெட் கலர் லைட்டு உள்ளே போட்டிருக்கோம். ஹாரனில் நியான், மிரரில், அதேமாதிரி ஹெட்லைட்டு, அது ஃபாக் லைட்டு, ஹெட்லைட்டில் மட்டும்தான் இல்லை, கீழே ஒரு அந்த பம்பர் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துலையும் ஒரு லைட் போட்டிருக்கோம். அதுலேயுமே நியான் லைட் ஓட்டிருக்கோம். எல்லாமே அசால் கொடுத்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு அதோட அவுட் புட் இப்படி இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி வண்டியை நம்ம இங்கே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். பட் பார்த்திங்கன்னா பட்ஜெட் வைஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பண்ணிடுங்க எப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா தெரியும் இதோட அவுட் புட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்குறீங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக நீங்கள் வேணும், கன்ஃபார்மாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டுமே நீங்கள் கால் பண்ணால் பரவாயில்ல. வந்து நீங்கள் சும்மா சின்ன சின்ன பொருள், எனக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரிப் நியான் வேணும் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறது நல்லது, ஏன்னா நம்மளால் மோஸ்ட்லி கால் அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போ வேணாலும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் உங்களுக்கு. அதேமாதிரி சின்ன சின்ன லைட்லாம் நம்ம சும்மா 1 மீட்டர் லைட் மட்டும் கொரியர் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம அந்தளவுக்கு ரொம்ப கம்மியாக பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் கொரியர் செலவு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கலில் அதை வாங்கிட்டு போயிடலாம். அந்த லைட்டை மோஸ்ட்லி லோக்கலில் நிறைய இடத்துல கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது, கிடைக்காத பட்சத்தில் வேணால் நம்ம கொரியர் பண்ணிடலாம். பட் மோஸ்ட்லி அந்த சின்ன சின்னதாக நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெட்டீரியலாக எடுக்கிறீங்கன்னா நீங்கள் பல்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா கொரியர் செலவு எல்லாமே ஒரே செலவாக போயிடும். நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கால் பண்ணி கேட்குறீங்க. ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மேலே ஃபாக் லைட்டில் வந்து ப்ளூ கலர் நியான் ஒட்டியிருக்கோம், ஹாரனில் வந்து பிங்க் கலரு, அதேமாரி கீழேயும் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஒட்டியிருக்கோம். மேலே மல்டி கலர் எப்பவும் போல் மல்டி கலர் போட்டிருக்கோம். சாமி ஃபோட்டோக்கு லைட் போட்டிருக்கோம். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2-in-1 போட்டிருக்கோம். டிஸ்கவுண்ட் வார்ம் ஒயிட் மாதிரி போட்டிருக்கோம். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாலோஜன் பல்ப் போட்டிருக்கோம், அதை சுற்றி இது மாதிரி விட்டுருக்கோம். இந்த மாதிரி கட் அவுட் ஆகிறது பார்த்திங்கன்னா நம்ம அசார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம போன ஒரு ஜாண்டியரில் பார்த்துருப்பீங்களா சீலிங்கில் அந்த ஸ்ப்ளிட் ஆகிற மாதிரி, அதே மாதிரி ஒரு டைப் தான் இதுவுமே. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் செட்டப், அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து 4-in-1 அதாவது சவுண்ட் சிஸ்டம் மாதிரி போட்டிருக்காங்க. பட் இன்னும் சவுண்ட் சிஸ்டம் மாட்டில், ஃப்ரண்ட்டில் ஒரு ஆம்ப்பு, மேலே பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 ஸ்பீக்கரு, பேக்கில் 2 ஸ்பீக்கரு, சென்டரில் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரு, சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளைவுட் கொடுத்து அட்டாச் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. உங்களுக்கும் உங்கள் வண்டிக்கும் இந்த மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் பாருங்கள், முதக்கொண்டு 12 சுவிட்சு போட்டிருக்கோம். எக்ஸ்ட்ரா சுவிட்ச் எல்லாமே நம்ம கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். உங்கள் வண்டிக்கு இந்த மாதிரி வேணால் தாராளமாக ரெடி பண்ணலாம்.
மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குது, பட் உங்களோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குரங்கு டாப்பு, இரும்பு டாப்பு இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரிலாம் மோஸ்ட்லி நமக்கு அந்தளவுக்கு பண்ணுற அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்காது. நம்ம ஆத்து டாப்பில் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசஸ் நமக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கும். நம்ம இந்தளவுக்கு ஆர்ட் ஒர்க்கோ வுட் ஒர்க்கோ எதுவுமே நம்ம பண்ண முடியாது பெருசாக. அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இந்த மாதிரி டாப் தான். அது ஏன்னா அது எல்லாமே பார்த்திங்கன்னா பைப்பாக இருக்கிறதுனால அதை வெல்டு அடிக்க முடியாது, வெல்டு அடிக்கிறது கஷ்டம். அதேமாதிரி பட்டையில் அடிக்கவும் மாட்டாங்க மோஸ்ட்லி. இது மாதிரி நிறைய வந்து கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது. நீங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னன்னு சொல்லுங்கள், நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது போல் உங்கள் வண்டியும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது, மறக்காமல் கால் பண்ணுங்கள், உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கேருந்து நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.